இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்று நான் நினைத்த காரியம் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் அடிக்கடி இப்பொழுது நினைக்கிறது என்னவென்றால், பெண்களுக்கு மிகவும் தேவை ஞானம். அடிக்கடியாக ஆண்கள் நம்மை கேலி செய்யும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், ஆமா நீ பொம்பளை, பெண் புத்தி பின் புத்தி தான் என்று சொல்வார்கள் இல்லையா. நான் நினைக்கிறேன் இதை நாம் டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டும். கட்டாயமாக ஒரு பெண்ணுக்கு பின்புத்தி தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. தேவன் நம்மை அப்படி படைக்கவும் இல்லை. ஆனால் நாம் நம்மை பின்புத்தி உள்ளவர்களாக்கி கொள்ளலாம், அதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு தான் நாம் அப்படி செய்து விடக்கூடாது என்பதற்காக வேதம் அநேக ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலே வேதத்திலே ஞானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே நாம் பெண்களுக்கு அழகு ரொம்ப ஆசை இல்லையா. எவ்வளவு வயசானாலும் அழகாக இருக்கணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஒரு டவுனி வாங்கினா கூட கண்ணாடியில் போட்டுட்டு இப்படி இப்படி எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் தொங்கட்டான் விட்டு போட்டால் எப்படி இருக்குது, என்ன இந்த செயின் போட்டால் எப்படி இருக்குது, நம்ம எல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:9, பெண்கள் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க இங்க என்ன சொல்றாரு, உங்களை அலங்கரித்துக் கொள்வது வந்து தப்பு கிடையாது. ஆனா உங்களை அலங்கரிக்கிறதுக்காக நீங்க துணி பொண்ணு மணி அப்படி தேடி தேடி மேலே போட்டுக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரு, தெளிந்த புத்தியினால் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெண்களுக்கு ஏற்றபடியே நீங்கள் உங்களை நற்கிரியைகளினால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமா. இந்த இவ்வளவு இதுதான் உங்களுக்கு அழகை கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அலங்காரம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதையே தான் பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:2 அதில் 22, நீதிமொழிகள் 11:22 கூட ஒரு பெண்ணுக்கு தேவை சரீர பிரகாரமான அழகல்ல, உள்ளான ஒரு ஞானம் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:22, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள பெண் பன்றியின் மூக்குள்ள உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். எவ்வளவுதான் நீங்க அழகா இருந்தாலும் கொஞ்சம் முட்டாளா இருந்துகிட்டா எப்படியா, பன்னி மூக்குல இல்ல ஒரு பொன் மூக்குத்தி தான் அழகுதான், ஆனா நீங்க பண்ணி தான் பாருங்க. ஒருவேளை நான் வந்து ரொம்ப ஞானி என்பதனால இதை குறித்து நான் உங்களுக்கு பேசுவதற்கு தைரியமாய் முன் வரவில்லை. நான் ரொம்ப முட்டாள்தனமான காரியங்களை அடிக்கடி செய்து விடுவேன். என் கணவனும் சில சமயம் கோவப்படுவேன், என்ன எங்க என்ன பேசணும்னு அறிவில்லாம பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுல வந்துட்டு நான் அழுவேன், உள்ள ஐயோ ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு முட்டாளா இருக்கிறேன்னு சொல்லி. அந்த நாள்ல இருந்துதான் நான் அதிகமாக ஞானத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஞானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஞானம் என்கிற வார்த்தை வேதத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், ஞானம் அறிவு விவேகம் தெளிந்த புத்தி புத்தி சில வேளைகளில் இச்சை அடக்கம்னு கூட இருக்குது. அதுக்கும் கூட ஒரு அர்த்தம் இருக்கு, ஞானத்துக்கும் இச்சை அடக்கம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறது. பகுத்தறிவு, இந்த வார்த்தைகள் தான் ஞானம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கூட நான் ஆலோசனையாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து படிப்பீர்களானால் தேவன் இதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஞானம் என்று சொன்னால் முதலாவது என்ன என்று யோசித்த போது எனக்கு 2 காரியங்கள் நான் யோசித்தேன். 1, நன்மை தீமை இன்னது என்று சொல்லி கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. அநேக காரியங்களிலே நல்லது என்ன என்று நமக்கு தெரியும், தீயது என்னது என்று தெரியும். ஆனால் சில சமயங்களிலே ரெண்டுக்கும் மத்தியிலே இருக்கிற காரியங்கள் கிரே ஜோன், கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் சாம்பல் நிறமாக இருக்கிற சில பகுதிகளிலே நமக்கு இது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு, கடவுளுக்கு கீழ்படுகிறதா பெற்றோருக்கு கீழ்படுகிறதான்னு வாலிப பிள்ளைங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை. கணவனுக்கு கீழ்படுகிறதா அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறதா என்று மனைவியருக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஒருவேளை கணவன் சொல்லுகிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது இது தேவனுக்கு விருப்பமா இருக்குமா விருப்பமா இருக்காதா, நான் ஒருவேளை தேவனுக்கு விருப்பம் இல்லாதது என்று செய்யாவிட்டால் நான் கணவனுக்கு கீழ்படியாமல் போவேனே, இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில பெண்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது நமக்கு ஞானம் அதிகமாய் தேவையாயிருக்கிறது. எபிரேயர் 5:14 பாருங்கள். எபிரேயர் 5:14,
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த வசனத்துல உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்லையா? எனக்கு கூட முதல்ல ஒண்ணுமே புரியல. நான் அடிக்கடி இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க சில காரியங்கள் எனக்கு தெளிவாகிறது. என்னன்னு சொன்னா, முதலாவது நாம் முதிர்ச்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுள் நமக்கு ஞானேந்திரியங்கள் என்று சொல்லி சில அறிவை கொடுத்திருக்கிறார். பொது அறிவு, காமன் சென்ஸ், இதை கொடுத்திருக்கிறார். இதை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நல்லது தீமை தீயது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய சில சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பயிற்சி மூலமாக பகுத்தறிய வேண்டுமாம். அதை எப்படி செய்ய வேண்டும்? இந்த காமன் சென்ஸை, இந்த ஞானேந்திரங்களை பயன்படுத்தி நம்முடைய பழைய அனுபவங்களை கொண்டு இந்த காரியம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டுமாம். இதுதான் ஞானம் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஒரு காரியம், அதாவது எதுவுமே நன்றாக நடக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தேக கண்ணோடு பார்க்க கூடாது, எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆனா அதே சமயத்துல ஒருவேளை மோசமாய் விட்டால் என்ன செய்கிறது என்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஞானம். எல்லாம் நல்லா தான் நடக்கும், ஒன்றும் குழப்பம் வராது. ஆனா ஒருவேளை குழப்பம் வந்துட்டா அதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு பிரயாணமாக போகிறோம், சரி உங்க பர்ஸ் திருட்டு போகாது, உங்க சூட்கேஸ் திருட்டு போகாது, ஒன்றும் நீங்க பத்திரமா போய் இறம்புவீங்க, அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒருவேளை பர்ஸ் திருட்டு போயிருச்சுன்னா, ஆகையினால 500 ரூபா கொண்டு போனா 500 ரூபாயும் பர்ஸ்ல வைக்காதீங்க, 250 ரூபா பர்ஸ்ல வைங்க, 250 ரூபா பெட்டியில வைங்க. இது போனா அது இருக்கும், அது போனா இது இருக்கும். இதான் நான் ஒரு சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். ஒன்றும் தீதா நடக்காது, ஆனால் நடந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் தான் நீங்கள் ஞானம் என்று சொல்லி எனக்கு புரிந்து கொண்ட அறிவிலே நான் சொல்லுகிறேன். இந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறீர்க, ஆண்டவர் நாம் ஜெபித்தால் நமக்கு கட்டாயமாக கொடுப்பேன் என்று யாக்கோபிலே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆலோசனைக்கு நாம் சிறந்த உள்ளம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பெற்றோர் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, சில புத்தகங்கள் மூலமாக நாம் வாசிப்போம். இந்த ஆலோசனையை நாம் தள்ளிவிடக்கூடாது. எனக்கு ரொம்ப தெரியும் என்பது போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த வேத வசனம் இருக்கிறதே இதுதான் நமக்கு அதிகமாக ஞானத்தை தருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஞானம். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை சும்மா வாசித்தால் மட்டும் போதாது, வாழ்க்கையிலே நாம் இதை அபியாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் வருகிறது. ஒரு சிரிப்பு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர், அவர் பையன் சொல்லுகிறான், நீ என்னுடைய சிநேகிதம் பூனை வாலை வெட்டி விட்டான் டீச்சர் என்று சண்டே கிளாஸ் டீச்சரிடம் சொல்லுகிறான். அப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, இது ரொம்ப தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பைபிள் வசனம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா பிள்ளைங்களும் யோசிச்சு யோசிச்சு போத்தாங்க, இந்த வசனம் சொன்னாங்க, அந்த வசனம் சொன்னாங்க. கடைசியில் ஒரு பையன் எந்திரிச்சு, டீச்சர் எனக்கு தெரியும்னு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னான். இப்படியாக நம்மில் அநேகர் கூட வசனத்தை வாழ்க்கையிலே நாம் அப்ளை பண்ணுகிறோம். அந்த வசனத்தை எடுத்து தியானித்து இது என்ன சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏவாள் என்ன செய்தால், ஞானம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தின் கனியை பறித்து தின்ன ஆசைப்பட்டு என்ன செய்து விட்டாள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் போய்விட்டாள். அவள் ஞானி ஆனாலா முட்டாளானாளா? முட்டாளாய்விட்டாள். பாருங்க, அவ பறித்து தின்னது ஞானத்தின் கனிதான், நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அந்த ஞானத்தின் கனிதான். ஆனா அது தின்ன கூட என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு ஞானம் வரல. அவளுக்கு முதல் அறிவு என்ன வந்தது தெரியுமா? அவள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே தாங்கள் இருவரும் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். அந்த அறிவு, அந்த ஞானம், முதலாவது வந்த அறிவு ஒரு பரிதாபமான அறிவு. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் படியாததுனாலே நாம் ஞானிகள் ஆவதே கிடையாது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் படித்ததுனாலே என்னை என்னுடைய எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நீர் என்னை ஞானவான் ஆக்கினீர். பாருங்க, அவ்விதமாக நீங்கள் அதிகமாக நீதிமொழிகளையும் சங்கீதங்களையும் படித்தால், முக்கியமாக 119 சங்கீதம் வாசித்தால்
எவ்விதமாக வேதத்திலிருந்து நமக்கு ஞானம் வருகிறது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். சும்மா நீங்க தூங்கி தூங்கி வாசிக்க கூடாது, எடுத்து தியானித்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பிரயோகிக்கலாம், இப்படியாக நாம் அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை நாம் அபியாசிப்பது, இப்படி செய்வதனாலே தான் நமக்கு ஞானம் வருகிறது. சரி, இப்பொழுது நாம் எப்படி ஞானிகளாகலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சில காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இந்த செய்தியின் நடுமையம். முதலாவதாக நாம் இரண்டாம் வருகையை குறித்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்கள் என்று சொன்னால் இரண்டாம் வருகையை குறித்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அத்தியாயத்திலே முதல் 8 வசனங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அத்தியாயத்திலே முதல் 8 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை உண்டாகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்த புத்தி, யாருக்காவது ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி விட்டா தெளிந்த புத்தி இருக்குமா? கிருகிருகிருகிருன்னு தூக்கத்துல என்னத்தையாவது உளருவீங்க, இங்க இருக்க என்னன்னு சொல்லிட்டு உளருவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படி தூங்கி தூங்கி இருக்காம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பகல்ல எழுந்து 7 மணிக்கு நம்ம காலை ஆகாரம் தயாரிக்கும் போது எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோமோ அந்த அளவு தெளிவு நமக்கு இருக்க வேண்டுமாம். 8வது வசனத்துல பார்த்தா கூட, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து அன்பு விசுவாசம் மார்க்கத்தை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக இரண்டாம் வருகை குறித்து சில ஆலோசனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார். 2 பெண்கள் மாவாட்டி கொண்டு இருப்பார்கள். எதுக்கு? நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு. நாளைக்கு இட்லி சுடணும்னு சொன்னா நாளைக்கு மாவாட்ட முடியாது. அதனால இந்த பிள்ளைங்க, இந்த 2 பெண்களும் என்ன செய்தாங்க, முந்தின நாள் தான் ஆட்டுனாங்க. நாளைக்கு தான் ஆண்டவர் வந்துருவாரு, என்னத்துக்கு மாவாட்டணும் அப்படி இருந்தாங்களா? ஆண்டவர் வருகை எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம், ஐயோ எதுக்கு இன்னைக்கு மாவாட்டுறது, வேஸ்டா போயிடும் மாவு, அப்படி அவங்க நினைக்கல. என்னுடைய மகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன், அது முடிந்த பிறகு கொஞ்சம் பைபிள் சொல்லி கொடுப்பேன். அப்பொழுது அவள் சொல்லுவா, ஏமா ஆண்டவர் தான் வந்தாரு, சீக்கிரம் வர்றாரு சீக்கிரம் வர்றாரு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னுவா. அப்படியாக நம்ம அநேக பெண்கள் கூட இந்த ஆண்டவர் வந்துருவார் ஆண்டவர் வந்துருவாரு சோம்பேறிகளா இருக்கிறதற்காக இந்த வசனம் எழுதப்படவில்லை. நாளைக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதே சமயத்திலே நாளைக்கு ஆண்டவர் வந்துவிட்டால் புளித்த மாவை விட்டு விட்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட என்ன பண்ணாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு உலகத்து மேல ஒரு பற்று. சிலர் 5-10 நகத்தாலேயும் அந்த உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விட்டுட்டு போனா அவங்களுக்கு ரொம்ப துக்கம். எங்க அண்ணன் சொல்லுவார், ஒருத்தர், நகைலாம் போட்டுக்காதீங்க, மேலே போகும்போது வெயிட் இழுக்கும் கீழேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வெயிட் கீழே இழுக்கு. எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல ஒப்பாரின்னு சொல்லி ஒரு பாடம் உண்டு, அதில் நிறைய ஒப்பாரி உண்டு. அப்போ எங்க தமிழ் மாஸ்டர் ஒரு ஒப்பாரி சொல்லுவார், ஒரு பெண் கணவன் எழுது அழு செத்து போனப்போ அழுதானா, போனது தான் போனியே, பெட்டிச்சாவி எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டியேன்னு சொல்லி அழுதாராம். பாருங்க, இந்த உலகத்தை விட்டு பொக்கிஷம் போனாலும் அவங்க மனசு எங்க இருக்கு தெரியுமா, இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டே இருக்கிறது. இதான் ஆண்டவர் வந்து ஒரு ஊமையை சொன்னார், 10 கன்னிகள். அந்த ஊமையை அவர் சொன்னதுக்கு காரணம் எண்ணெயோ விளக்கோ பத்தி சொல்றதுக்காக சொல்லல. 2வது வருகைக்கு நீங்கள் புத்திசாலிகளாய் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சொன்னார். ஏற்கனவே நான் சொன்னேன், எல்லாம் நல்லா நடக்க வேண்டும் என்று எதிர்பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு குழப்படி ஏற்பட்டு விட்டால் அது ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதுதான் ஞானம் என்று சொன்னேன் இல்லையா. 10 பெண்கள் போனார்கள், 10 பேரும் விளக்கை எடுத்துக்கொண்டு போனார்கள், 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு போனார்கள். யாருமே மணவாளன் பிந்தி விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கவே இல்லை. எல்லாரும் எல்லாம் தான் நல்லா நடக்கும்னு போனாங்க. ஆனால் போன இடத்துல ஒரு சின்ன குழப்படி, என்ன, மாப்பிள்ளை கொஞ்சம்
லேட் ஆயிட்டார் இப்பெல்லாம் பொண்ணு தான் லேட்டா வாங்க அந்த காலத்துல மாப்ள தான் லேட்டா வருவார் போல லேட் ஆயிட்டு இவங்க என்ன செய்தாங்க ஐந்து பேர் எல்லாரும் விளக்க பொறுத்தும் போது அஞ்சு பேருக்கு என்ன இல்லை அவங்க அடுத்தவங்கிட்ட போய் கேட்குறாங்க அப்ப வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள பெண்கள் புத்தி இல்லாத பெண்களை பார்த்து உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாதபடிக்கு நீங்கள் போய் கடையிலே கொள்ளுங்கள் விற்கிறவர்களிடத்திலே கொள்ளுங்கள் பாருங்க இன்னைக்கு அநேக புத்திசாலி பெண்கள் எண்ணெயை கொண்டு வந்தவங்க கூட மற்றவங்க கேட்கும்போது அதையும் கொடுத்துட்டு புத்தி இல்லாதவங்களாக மாறிடுறாங்க அப்படி கொடுத்துருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் தெரியுமா பத்து பேரும் போயிருக்க முடியாது இப்போ அந்த புத்தி உள்ள அஞ்சு பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு வாங்க வாங்கன்னவங்கள இந்த உலகத்துக்கு இழுக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் வேண்டாம் உலக பிரகாரமான ஆட்களோட நீங்கள் போங்கள் நாங்கள் வர முடியாது எங்களுடைய மனது எங்கே இருக்கிறது ஆண்டவருடைய வருகை ஒரு பாட்டு கூட உண்டுல்ல நோவா காலத்தில் நோவா காலத்தின் சம்பவம் போல நடந்திடும் அந்த நாட்களிலே புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பலரசந்து வேறே திருப்பா சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவா இயேசு வருவா பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார் பரமன் இயேசு வருவார் நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அடிக்கடி நான் இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருப்பேன் சார் சிஸ்டர் சாரோ நவரஜ் வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க நான் போய் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு சிஸ்டர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறீங்க நான் சின்ன பிள்ளையா இருப்பேன் பொறுமையாக உட்காந்து எனக்குன்னு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ கூட அந்த நாட்களில் நான் நினைப்பேன் அப்படியே சிஸ்டருக்குனால ஊழியத்துக்கு போயிடலாமான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த பாட்டு பாடி பாடி எனக்கு ரொம்ப இந்த உலகத்து மேலே இருக்கிற ஒரு பற்றுதல் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இன்னைக்கு எத்தனையோ இருக்கலாம் எனக்கு சொத்து சுதந்திரம் ஆனால் எதையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கவலையே கிடையாது சந்தோஷமாக ஓடிடுவேன் அப்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் சேர்ச்சில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போர்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளை காலையில் 8 மணிக்கு ஆண்டவர் வருகிறார் எல்லாரும் ஆயத்தம் போட்டுட்டாங்கன்னா முந்தின நாள் ராத்திரி ஹஸ்பண்டோட சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் என்ன செய்வீங்க சண்டை போடுவீங்களா ஐயோ வேணாம் வேணாம் காலையில் 8 மணிக்கு ஆண்டவர் வர்றாரு இன்றைக்கே சண்டை போடுவானே அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிட போகிறாருன்னு சொல்லி என்ன செய்வோம் பிரசாமல் இருப்போம் அம்மா சொல்லுவாங்க போய் கொஞ்சம் தட்டெல்லாம் கழுவு எனக்கு உடம்பு வலிக்குது போங்கம்மா நான் என்ன வேலைக்காரியா ஐயோ காலையில் 8 மணிக்கு ஆண்டவர் வர்றாரு சரி சரிம்மா நான் வளைக்கிறேன் செய்வீங்கல்ல அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நாளைக்கு வர்றது போல் நீங்கள் மனசில் நினைத்து கொண்டு நாளைக்கு ஆண்டவர் வர்றார் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வர்றாருன்னா நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க அந்த விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமா இன்னைக்கு அநேக பெண்களுக்கு அந்த அறிவே கிடையாது ஆமாம் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படியே பார்த்தா அந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக செய்யலாம் ஆண்டவர் நாளைக்கு வரலையா அப்போ நாளைக்கு வருவார் நாளைக்கு வரலையா அடுத்த நாள் வருவார் அடுத்த நாள் வரலையா அடுத்த வாரம் வருவார் இவ்விதமாக நாம் வீட்டில் மாத்திரம் இல்லை பண காரியங்கள் வெளிய காரியங்கள் படிப்பு காரியங்கள் எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய வருகையை நாம் மையத்தில் வைத்து யோசித்து ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாரே நான் இதை செய்யலாமா ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாரே நாம் இதை படிக்கலாமா ஊழியத்துக்கு போகலாமா ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாரே நான் வீடு கட்டலாமா இல்லாவிட்டால் இந்த பணத்தை மிஷினரி ஊழியத்துக்கு போடலாமா இதை வைத்தே நீங்கள் கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் தான் ஞானவான்கள் சகோதரி அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார்கள் இல்லையா பாருங்கள் ஞானமுள்ள பெண் அந்த வேலைக்கார பெண் தான் தனக்கு இருக்கதையெல்லாம் பரலோகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தார் எல்லாவற்றிலும் இரண்டாம் வருகையை நினைத்து வைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தான் ஞானமுள்ள பெண்மணி இரண்டாவதாக நீங்கள் ஞானமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையின் தற்காலிகத்தை நினைவில் வைத்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் சில வேளையில் பெண்கள் நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய வாழ்க்கை ஐயோ இங்கே இருக்க போகிற மாதிரி வீடு கட்டுறது இந்த வீட்டுக்கு நம்ம பேரை விடுறது கமலா நிலையம் லில்லியன் ஸ்டான்லி கிளினிக் பெரிய பெரிய பேரெலாம் விடுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கே இருக்க போகிறோம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது என்னதான் ஆளும் நம்ம இந்த வாழ்க்கை தற்காலிகமானது
அதே போல வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும். பெண்கள் பலர், சிலர் அல்ல பலர் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கே ஆண்டவர் வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், இன்னைக்கே செத்து போயிட்டா என்ன நல்லா இருக்கும், தற்கொலை பண்ணிட்டாலாவது போலாமா மோட்சத்துக்கு, அதுவும் முடியாம ஆண்டவர் பண்ணிட்டாரே. ஏன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் நம்ம நசுக்குது. ஆனா யார் ஞானம் உள்ளவங்க தெரியுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவரை சந்தேகிக்காமல் விசுவாசத்தை கைவிடாமல் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர். ஒரு விசையாய் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், உன்னை பார்க்கலும் விசேஷமான உங்களுடைய விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் விட்டுக்கொள்ள கூடாது. ஒரு பெண் இருந்தால், அவர் ஒரு நல்ல விசுவாசி, ஆண்டவர் அவளுக்கு பெரிய வீடை கொடுத்திருந்தார், அருமையான ஒரு புருஷனை கொடுத்திருந்தார், ஆடுகள் கழுதைகள் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருந்தார், அருமையான விசுவாசி. ஆனால் ஒரு நாள் என்னானது, ஆண்டவர் அந்த வீட்டை எல்லாம் இடித்து போட்டார், திடீர்னு காற்று வந்து வீடு இடிந்தது, பிள்ளைகளெல்லாம் செத்து போனார்கள், திருடர்கள் வந்து ஒட்டகத்தை எல்லா ஆஸ்திகளையும் கொண்டு போய் விட்டார்கள், அது மட்டுமல்ல புருஷனுக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் வேதனை, நோய், நாற்றம், புண்கள். அப்பொழுது அந்த விசுவாசி என்ன ஆனால் தெரியுமா, பைத்தியக்காரி ஆகிவிட்டான். யோபு 2:10 பார்த்து யோபு அவளை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். யார் ஞானவான், யோபுவா யோபுடைய மனைவியா? பாருங்கள், இன்றைக்கு அநேக பெண்கள் நல்ல உறுதியான விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், ஆனால் மகனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கவில்லை, இடம் கிடைக்காவிட்டால் அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் காற்றிலே பறந்து போகிறது. அதுதான் பழையற்பாட்டிலே வாசிக்கிறோம், ஆட்டு மந்தையிலே கிடை இல்லாமல் போனாலும், அத்தி மலத்திலே பழம் பழுக்காமல் போனாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் என் விசுவாசத்தை நான் விடமாட்டேன், அப்படி நாம் சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். நான் சொல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் துபாய்க்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம், துபாய் ஷேக் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறார், இந்த உலகத்தில் இந்த துபாயில் நீ 5000 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக கழிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் அதுக்கு பிறகு நீ பயங்கரமான ஒரு நரகத்துக்கு போகணும், அது வேணுமா? இல்லைன்னா இந்த துபாயில் உன்னை போட்டு ஜெயிலில் போட்டு அடி உத எல்லாம் கொடுப்பேன் 50 வருஷம், அதுக்கு பிறகு ரொம்ப பெரிய சந்தோஷத்துக்கு போறியா? எது வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவோம், 50 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் இருந்தால் போகிறேன்னு சொல்லுவோம்ல. இங்கே 5000 வருஷம் சந்தோஷப்பட்டுட்டு நம்ம நித்திய நேரத்துக்கு போகிறதுக்கு யாரும் ஆசைப்படவே மாட்டோம். ஆனால் அநேக சமயங்களில் நம்ம அதை மறந்து போயிடறோம். இந்த உலகம் தற்காலிகமான ஒரு உலகம், கொஞ்சம் ஒரு சின்ன உலகம், வாழ்க்கையில் கஷ்டமோ, புருஷன் மூலமாக கஷ்டமோ, குடிகாரனான புருஷனோ, திருடனான மகனோ, அடியோ, உதையோ, கண்ணீரோ, கேன்சரோ, கஷ்டமோ போகுது, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம எங்கே போக போகிறோம், பெரிய சந்தோஷத்துக்கு போக போகிறோம். இல்லாவிட்டால் இந்த தற்காலிகமான உலகத்திலே சின்ன சின்ன காரியங்களுக்காக உங்கள் விசுவாசத்தை மறுதளித்து விட்டு நித்திய நித்தியமான துக்கத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணணும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மோட்சம் நமக்கு ஆண்டவருடைய மடி நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அங்கே துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, படிப்பு இல்லை, பாடம் இல்லை, டாக்டர் இல்லை, ஊசி இல்லை, சந்தோஷமாக இருப்பாகையினால இங்கே வேதனையில் போகும்போது ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து நமக்கு வேதனையே வராது, உனக்கு ஒரு கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. எப்போவுமே நான் ஹிந்துஸ் கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வியாதியை நீக்கிடுவார், உங்களுடைய தரித்திரத்தை எடுத்துருவார், ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க வந்துட்டு வியாதி சுகமாக இல்லைனா ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. அது அதோட கூட என்ன சொல்லணும் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட வாங்க உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அப்படி நீங்கள் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட நடத்துனீங்கன்னா அவங்க என்றைக்கும் உறுதியாக நிற்பாங்க. ஆக என்னால் தவறான ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணாதீங்க. சரி, 3வது குறிப்புக்கு நாம் போகலாம்.
முதல்ல நான் சொன்னேன் இரண்டாம் வருகையை நினைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த வாழ்க்கை தற்காலிகம் என்று உணர்ந்த உங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். மூணாவதாக எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு செய்யாதீர்கள். பெண்கள் பின்புத்தி உள்ளவர்கள் தீர்மானிக்கிறாங்க. நீதிமொழிகள் 14வது அத்தியாயத்திலே 17வது வசனத்தை பார்ப்போம். முற்கோபி மதிகேட்டை செய்வான். முற்கோபி மதிகேட்டை செய்கிறான். அதாவது அந்த டக்குன்னு நம்ம எமோஷனல் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்ம முட்டாள்தனமாக செய்வோம். காப்பி எப்படி குடிக்கிறோம், இப்போதான் ப்ரூ சன்ரைஸ் எல்லாம் இருக்கு. முந்திலாம் காப்பி தூள் போட்டு குடிப்போம்ல, காப்பி தூள் போட்டு கொதிக்க வச்சு என்ன செய்திருவோம், மூடி வச்சிருவோம், கொஞ்ச நேரம் தெளியட்டும். தெளியாம குடிச்சா அந்த காப்பி எப்படி இருக்கும்? அது போலதான் இன்றைக்கு அநேக பெண்கள் மன குழப்பத்துல அநேக காரியங்களை செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு வரும்போது நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்து பேசாம ஒண்ணும் செய்யாம இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல், இந்த ஞானத்தை செல்ஃப் கண்ட்ரோல்னு சில இடங்கள்ல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஒன்றும் செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கணவன் திட்டிகிட்டே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம், நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன், இனிமே என்னால் பொறுக்க முடியாது இல்லையா? அது வந்து பொறுமை, அது ஒருவேளை பொறுமையா இருக்கலாம், அதாவது நீடிய பொறுமை கிடையாது. அதான் பைபிளில் பொறுமை வேணும்னு போடலை, நீடிய பொறுமை உங்களுக்கு வேணும்னு சொல்லி போட்டிருக்கு. தமிழில் கூட ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதைத்தான் அந்த வசனம் கூட சொல்லியிருக்கு. ஆத்திரம் ஆத்திரம் பெண்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். ஒரு கதை, ஒரு தாய் வந்து என்ன செய்தா, தன்னுடைய பிள்ளைய போட்டுட்டு தண்ணி எடுக்க போயிருந்தா, நல்ல கீரி புள்ள வளர்த்தா, வந்து கீரி புள்ள வாயில ரத்தத்தை பார்த்த உடனே குடத்து தண்ணியை போட்டு அதை கொன்று போட்டான். உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு, பிள்ளை நல்லா விளையாடிட்டு இருக்கு, பாம்பு செத்து கிடக்கு. அப்ப பாருங்க, அநேக சமயத்துல நம்ம கூட இப்படி புத்தீனமா செய்துட்டு, ஐயோ நான் அப்படி செய்துட்டேனே, நான் அப்படி செய்துட்டேனே, நான் அப்படி செய்துட்டேன் புலம்புறோம் இல்லையா? அப்படி சூழ்நிலைகள் வரும்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா, ஒன்றும் செய்யாம பேசாம இருங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ்தர் கூட அப்படிதான், வஸ்தி கூட என்ன செய்திருக்கலாம், ராஜா வர சொல்லும் போது இந்த கொஞ்சம் பொறுங்க, இந்த வந்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பிளான் பண்ணிருக்கலாம், என்ன செய்யலாம் சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், வர முடியாது சொன்ன உடனே ராஜா அவளை நினைக்கிப்போம். இதுதான் எஸ்தருக்கும் வஸ்திக்கும் வித்தியாசம். எஸ்தர் எப்பவுமே யோசித்து ஒரு பிளான் பண்ணி ராஜாவை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு அவனை கொஞ்சம் தாஜா பண்ணி அப்புறம் மெதுவா காரியத்தை செய்வா, ஜோபம் பண்ணி உபவாசம் பண்ணி. ஆனா வஸ்தி அப்படி கிடையாது. ஆனா வஸ்திய பத்தி கெட்ட பெண்ணுன்னு நம்ம வாசிக்கல, புத்தி இல்ல, ஆத்திரம். அப்படியாக அநேக பெண்கள் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். ஏன் அநேகர் தற்கொலை போய் பண்ணிக்கிறாங்க, அவசரம் ஆத்திரம். ஒருவேளை நிறைய வாலிப பிள்ளைங்க கூட அங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கூட ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன், உணர்ச்சி வசப்பட்டு நீங்க காதலில் விழக்கூடாது. இன்றைக்கு முக்கியமா மெட்ராஸ்ல பார்த்தா வாலிப பிள்ளைங்கள்லாம் கண்ட உடனே காதல், மீச நல்லா இருக்கா காதல், பைக் வச்சிருக்கானா காதல், அது காதல் பிறகு மோதல், அது எங்க போய் முடியும்? சரி ஒரு பையனை பிடிக்குதா இருக்கட்டும், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா, எதனால வேண்டாம் வேண்டாம்னு தள்ளுறது, அதையும் மிஞ்சி கொண்டு வந்தாதான் இது ஆண்டவர் கொண்டாதது நானு பட்டிப்பேன். ஆக என்னால அந்த கல்லூரி நாட்கள்லாம் அந்த வாலிப பையங்க பின்னால சுத்தும் போது நான் கண்டுக்கிறதே இல்லை. சில சமயம் எனக்கு கூட மனசுல தோணும், ஐயோ இந்த பையன் இவ்வளவு நல்லா இருக்கிறான், இவ்வளவு நல்லா படிக்கிறான், இவனை விட்டா நமக்கு இதோட நல்ல ஆளா கிடைக்க போகுது. ஆனாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம், ஆண்டவர் என்ன சொல்றார பாப்போம். வீட்டுல வந்து ஆண்டவர் சொல்வார், இவன் வந்து மிஷினரி தரிசனமே உள்ள இல்லாத ஒரு பையன், நீ மிஷினரி மிஷினரின்ற இவனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அப்ப சொல்லுவேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நான் கிளினிக் போனவே மூஞ்சி முன்னால வந்து நிப்பானே, நான் என்ன பண்றது, சரி வேற கிளினிக் போலாம், இன்னைக்கு ஆப்சன்ட் ஆனா பரவாயில்ல. இப்படி ரொம்ப முழு முயற்சி எடுப்பேன். பாருங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக வாலிய பிள்ளைங்களை தவறான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது, முக்கியமா ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற பெண்களை வந்து தவறான பாதையில கொண்டு போய் விடுறதுக்கு பிசாசு ரொம்ப முக்கியமா இருக்கிறான். நல்ல விசுவாசி கூட காட்டுவான், ஆனா நீ மிஷினரி தரிசனம் உள்ளவளா இருந்தா மிஷினரியா இருக்கிற ஒரு பையனுக்கு உன்னை கொண்டு போய் எப்படியாவது சேர்க்காம பண்ணிரணும், அதுதான் அவனுடைய நோக்கம். ஏனென்றால் உன் மூலமாக இனி ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய இருக்கிறாரே, அதை பார்த்து பயந்து பயந்து என்ன செய்வான் தெரியுமா, அழகான வாலிபரை கொண்டு வருவான், தேவ பக்தியற்ற வாலிபரை கொண்டு வருவான்,
நீ ஜோம் பண்ணி அவனை மாத்திக்கலாம், கவலைப்படாதன்னு சொல்லுவான். இமோஷனலா நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க. சரி, ஒரு பையனை பிடிக்குதா, அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் வேணும், இந்த பையன் எப்படிம்மா, எனக்கு கொஞ்சம் மனசுல நினைக்கிறேன் இவனை. பெற்றோருடைய ஆலோசனையை கேளுங்க, பாஸ்டருடைய ஆலோசனையை கேளுங்க, முதியவருடைய ஆலோசனையை கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாம் தேவனிடத்துல காத்திருந்து ஆண்டவரே நான் அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. அடடா, அந்த பையன் அவ பின்னால போறானே, ஐயோ என்ன விட்டுட்டானே. பயப்படாதீங்க, விட்டுட்டான்னு சொன்னா ஆண்டவர் அவனை உங்களுக்கு வேண்டான்னு கொண்டு போயிட்டாரா இருக்கும். ஆண்டவர் வேணும்னு சொன்னா கொண்டு வருவார், கவலைப்படாதீங்க. ஒரு ஆத்துல ரெண்டு கண்ணீர் துளி போயிட்டு இருந்துச்சான், ஒரு கண்ணீர் துளி சொல்லிச்சான், நான் தான் லீலாவுடைய கண்ணீர் துளி, மகேஷ் அவனை ஏமாத்திட்டான்ல அதனால அவள் அழுதால அந்த கண்ணீர் துளி நான் சொல்லித்தான். அடுத்த கண்ணீர் துளி சொல்லித்தான், நீ லீலாவை போய் அளவேண்டான்னு சொன்னேன், நான் லீலா அந்த மகேஷை கட்டின பொண்ணுடைய கண்ணீர் நான்னு சொல்லித்தான். பார்த்தீங்களா, ஒருவேளை யாராவது உங்களை காலை வாரிட்டு போயிட்டான்னா கவலைப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் அதுக்கு மேலான ஒருத்தர் கண் கொடுப்பார். ஒருவேளை அவனை கட்டியிருந்தா இன்னும் அதிகமான கண்ணீராக இருந்திருக்கும், அதனால் கண்ணை தொடச்சிக்கோங்க, அழாதீங்க. எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாது. பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், யாக்கோபு என்ன செய்தான், ராகேலுக்கு தாலி கட்டுறேன்னு நினச்சி தாலி கட்டினான். காலையில் பார்த்தா யார், லேயா. மாமனார் நல்லா கஞ்சி கஞ்சிட்டார் அவனை, இல்லையா, சரியான ஆள். யாக்கோபுக்கு எத்தனை கேட்ட எத்தனை அவர். இப்படி தான் இன்றைக்கி நிறைய வாலிபர், யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. நான் சொல்கிறது இந்த யாக்கோபுக்கு ஒரு மாமா ஒரு வழக்கு கொடுங்க மாமா, ரொம்ப இருட்டாக இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல. என்ன ராகேலே, என்ன ராகேல் பேசாமல் இருக்க, பேசுன்னு சொல்லி பேசியிருக்கலாம்ல. கொஞ்சம் அவ பேசியிருந்தா நிச்சயமாக ராகேலா லேயாலாம் கண்டுபிடிச்சிருவோம். அதெல்லாம் அவனுக்கு கருத்துனா கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளோதான், உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் பார்த்தா யார், இனி என்ன செய்கிறது, தாலியை கழட்ட முடியுமா, மூணு முடிச்சு அவுக்க முடியுமா, ராகேல் கழுத்துக்கு மாற்ற முடியுமா, ஆனது ஆனது தான். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா, அந்த பையனை பற்றி ஒன்றுமே தெரியாது, அம்மா அப்பா சொன்னாங்க அதனால் கட்டிட்டேன். நானும் ஒரு பிள்ளையை கட்டேன், நல்ல விசுவாசியான பிள்ளை. என்னம்மா கல்யாணம்லாம் ஒழுங்காக இருக்க, ரொம்ப சந்தோஷம், பையன் விசுவாசியா, தெரியாது ஆண்டி. என்னம்மா தெரியாதுன்ற, அரோமாக்கெலாம் வந்துட்டு போனால் இவ்வளோ கற்றுக் கொடுத்தோமே, என்ன தெரியாது அப்புறம் யாரை கட்ட போகிறேன். இல்லை எங்கள் வீட்டில் பேசவே முடியாது, எல்லாத்துக்கும் பேசுகிறீங்க, இதுக்கு மட்டும் பேச மாட்டீங்க. ஸ்கூட்டர் வேணும்னா பேசுகிறீங்கல்ல, சண்டை போடுறீங்கல்ல அம்மா அப்பாட்ட, அப்போனா எனக்கு சோறு வேண்டாம், ஸ்கூட்டர் இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம். எத்தனை காரியத்துக்கு அம்மா அப்பாட்ட சண்டை போடுறீங்க. விசுவாசியான பையனா, அம்மா எனக்கு விசுவாசியான பையன்தான் வேணும், அம்மா நான் மிஷினரி ஊழியத்துக்கு போகிறேன், அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள பையன்தான் வேணும். நீங்கள் சும்மா வீடு வச்சுருக்கான் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கான்னு பார்த்து என்னை கட்டி வைக்காதீங்க, சொல்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு வேணும். எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ரெபேக்காளுக்கு மாப்பிள்ளை பார்த்தப்போ ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏம்மா நீ இவனோட போறியா, நல்ல மாப்பிள்ளை இருக்குதாங்க போறியா. அவன் என்ன சொன்னா, போகிறேன் யா. அதை மாதிரி பெற்றோரே உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன், உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை நீங்கள் பிடிச்சி தள்ளாதீங்க, உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஏம்மா இப்படி ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, நீ என்ன சொல்கிற சொல்லு, வேண்டாம் வேண்டான்றாளா, அப்புறம் கேளுங்க, அப்போ நீ யாரையும் மனசில் வச்சிருக்கிறியாம்மா சொல்லு, அதையும் பார்ப்போம், நல்ல பையனாக இருந்தால் அதையும் பார்ப்போம். இன்றைக்கி அநேக பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட போய் சொல்லாததுக்கு காரணம், சொன்னால் அறவுளும் அடிவுளும் துரத்துவாங்க, மாட்டேன்றுவாங்க, வேறு ஊர் கமிச்சிருவாங்க, இதுக்காக தான் சொல்கிறதில்ல. பிள்ளைங்களோடு கூட நீங்கள் மனசை திறந்து பேசணும், நல்ல ஒரு ஃப்ரீ, உங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் நடுவில் நல்ல ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும், சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருடைய ஆலோசனையை நீங்கள் தட்டாதீங்க, கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிங்க. பெற்றோர் தப்பு சொல்லும்போது தான் நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது, அதே ஒழிய மற்றபடி அவங்களுடைய ஆலோசனை கேளுங்க. ஒரு வாலிப பெண் வந்து ஒரு கூட்டம் முடிந்த பிறகு என்னிடத்துல கொஞ்சம் பேச வேணும் என்று சொன்னாள். அப்பொழுது ரொம்ப கண்ணீர் விட்டா, அழுது அழுது, ஆண்டி எங்கள் அம்மா அப்பா ஒழுங்கு பண்ணிட்டாங்க ஒரு பையனுக்கு, அப்புறம் தான் அந்த பையன் குடிகார பையன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனால் நான் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டேன், நான் என்ன செய்கிறதுன்னு அழுதா. நான் சொன்னேன், பயப்படாதம்மா, நீ செய்த காரியம் ரொம்ப நல்ல காரியம், உன்னுடைய வாழ்க்கையை உடைக்கிறத விட என்கேஜ்மெண்ட்டை உடைத்தியே அது ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொன்னேன். ஏதோ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்று சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்நாளெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கணுன்றது அவசரம் இல்லை.
ஆனா அதுக்கு முன்னாலேயே அந்த பையனை பத்தி சில காரியங்கள் நீங்க தெரிந்து கொள்ள நாலு இடத்துல விசாரிக்கணும். எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை அருமையான பிள்ளை, நல்ல என்ஜினியர்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க. என்னன்னா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாராம், பாஸ் பண்ணலையாம், உள்ளே போனாரு வெளியே வரல. ஒரு நிச்சயமாக இருக்க வேண்டாம், ஒரு வேலையில் இருக்க வேண்டாம், நல்லா படித்த பிள்ளை. இன்னைக்கெல்லாம் கண்ணீரும் கம்பலையுமா இருக்குது. பாருங்கம்மா, இந்த மேரேஜ் விஷயத்தில் மாத்திரம் நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நீங்கள் செய்யவே கூடாது. எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பாதி பகுதிக்கு மேலே இன்னொருத்தரோடு கூட நீங்கள் வாழ்க்கை நடத்த போகிறீங்க. நான் இன்றைக்கி என் கணவனுக்காக நான் நிச்சயமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கேன். ஆண்டவரே, இந்த பையன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அதை விட மேலான ஒருத்தரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் நினைப்பேன், ஏன் எனக்கு அவ்வளோ சோதனை வந்துச்சு. நிச்சயமாக எதிர்காலத்தில் நமக்கு ஒரு மிஷினரி பணி இருக்கிறது என்பதற்காக என்னை வழி விளக்கும்படியாய் பிசாசு அநேக சோதனைகளை கொண்டு வந்தான். இன்னொரு காரியம், வாலிப பிள்ளைகள், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இச்சையடக்கம். இன்றைக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக அநேக வாலிப பிள்ளைகள் பாலுறவு கொள்ளுகிறார்கள். எவ்வளவு துக்கம்! எத்தனை வாலிப பிள்ளைங்க லெட்டர் எழுதுறாங்க, இந்த பையனோட சும்மா போனேன், இப்படி ஆகும்னு சொல்லி நான் நினைக்கல, அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதனால் நான் போனேன், நான் மாட்டிக்கொண்டேன், இந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தான், யாரும் இல்லை, இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பா வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேரும் இல்லை, அத்தை மகன் வந்தான், இப்படி ஆயிடுச்சு. பாருங்கம்மா, நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்பாக பாலுறவு கொள்ளுகிறது ஒரு பெரிய பாவம், ஃபானிகேஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பழக்கத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. சோதனை வரும்போது உங்களால் தீர்மானிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் இமோஷ்னலாக இருப்பீங்க. அப்போ இமோஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரி கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியானா கொஞ்சம் இருப்பேன், நான் யோசித்துட்டு வரேன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போமே நீங்கள் தீர்மானம் எடுங்க. திருமணத்து வரைக்கும் நான் பாலுறவு கொள்வதில்லை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா சோதனை வரும்போது ஓடுறது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால தான் பவுல் தீமோத்தேய்க்கு எழுதும்போது எழுதுகிறார், வாலிபன் விச்சைகள் இச்சைகளுக்கு விலகி நடந்து போ. அப்படியா? ஓடு. எங்கே இருக்குமா அந்த வசனம்? ரொம்ப ஈஸி. 2 தீமோத்தேயு 2:22 வெற்றிக்கு அறிகுறியாகிய வி. 2 தீமோத்தேயு 2:22 இன்னும் மறக்க மாட்டீங்களே, வெற்றி கொறி வி. உங்களுடைய வாலிப பருவத்தில் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டுமா? வாலிப வயது நிச்சயங்களுக்கு விலகி ஓடுங்கள், நிற்காதீர்கள். வேதம் நமக்கு எத்தனை ஆலோசனை சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஒரு நெருப்பில் போய் விழுகிற பூச்சி மாதிரி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் போய் போய் வாலிப வயதின் பாவங்களிலே விழுகிறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பரிதாபம். அநேக பிள்ளைகளுக்கு ஒரு வாலிபனோடு உறவு கொண்டால் கற்பமாவோம் என்று கூட தெரியாது. அநேக பிள்ளைகளுக்கு வாலிபரோடு கூட உடல் உறவு கொண்டால் பல வியாதிகள் வரும், எய்ட்ஸ் வரலாம் என்று கூட தெரியாது. இப்படிப்பட்ட அறியாமையிலே உங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றோரை நீங்கள் வைத்திருக்க கூடாது. ஒரு பெண் பிள்ளைக்கு 10 வயது ஆயிடுச்சா, சில காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் அவ்வளவு மோசமா இருக்கிறது. உலகம் இப்படி இருக்குமா, இப்படின்னா இப்படி எப்படி கற்பமாகிறது? இந்த காரியங்களை சில புத்தகங்கள் கொடுத்தோ, சில படங்களை காட்டியோ, சில டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போதோ நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அப்படிதான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அடுத்தபடியாக எல்லாருக்கும், சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், விபசாரம் செய்வது ஒரு பெரிய மதியினம். நீதிமொழிகள் 6:32 பாருங்கள். இந்த நீதிமொழிகளை எழுதின மனிதனே எவ்வளவோ அவன் இச்சைகளிலே மாட்டிக்கொண்டு வந்தான். அவன் எழுதுகிறான் நீதிமொழிகள் 6:32, விபசாரம் பண்ணுகிறவள் மதிகட்டவள். பெண்களுக்காக நான் மாற்றி வாசிக்கிறேன், விபசாரம் பண்ணுகிறவள் மதிகட்டவள், அப்படி செய்கிறவள் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறாள். புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? விபசாரம் செய்கிறவர்கள் எல்லா பாவம் உடலுக்கு வெளியான பாவம், ஆனால் விபசாரம் ஒருவன் தன்னுடைய உடலையே கெடுத்து கொள்ளுகிற ஒரு பாவம். அதை இங்கே என்ன சொல்லுகிறது? உன் ஆத்துமாவை நீ கெடுத்து கொள்ளுகிறாய். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உங்கள் உடலையும் கெடுத்து கொள்ளுகிறீங்க, உங்களுடைய ஆத்மாவையும் கெடுத்து கொள்ளுகிறீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன? அப்படி கிடையாது.
40 வயசு ஆனாலும் கூட உங்களுக்கு சோதனை வரலாம், 50 வயசு ஆனா கூட உங்களுக்கு சோதனை வரலாம், எந்த வயசுல கூட உங்களுக்கு சோதனை வரலாம். அப்படிப்பட்டவங்க என்ன அனுபவிக்கிறாங்களா? 33வது வசனத்துல வாதையையும் லட்சையையும் அடைவாள், அவளுடைய நிந்தை ஒளியாது. ராகாப் என்னும் வேசிதான், அவள் மனம் திரும்பி விட்டால்தான். ஆனால் விசுவாச பட்டியலிலே அவளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? ராகாப் என்னும் பரிசுத்தவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ராகாப் என்னும் வேசி. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள், சில பாவங்களை நாம் சரி பண்ணி விடலாம். திருடி விட்டீர்களா, திருப்பி கொடுத்துடலாம். பொய் சொல்லி விட்டீர்களா, மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லி விடலாம். விவசாரம் செய்து விட்டீர்களா, அழிக்க முடியுமா, மாற்ற முடியுமா? வீடியோ காசட் மாதிரி திரும்பி போட்டு அழித்து விட முடியுமா? முடியாது. ஆகையினாலே தான் பெண்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலைக்கு போகிற பெண்கள், நீங்கள் யார் இடத்துல வேலை செய்கிறீர்களோ அந்த ஆண்கள் இடத்துல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். தொடுகிற அளவுக்கு பக்கத்தில் போகாதீர்கள். ஒரு பெண் இப்படி சொன்னால், இப்படி என்னை செய்து விட்டார் என்னுடைய பாஸ், ஏமா செய்து விட்டார். அந்த ரெண்டு பேரையும் உட்கார வைத்த நாங்கள் பேசினோம். அவர் சொன்னார், அவள்தான் என்னை கிள்ளி விடுவாள், என்னை பார்த்து சிரிப்பார், கண்ணடிப்பார். யார் தப்பு இது? ஆண்கள் தப்பா, பெண்கள் தப்பா? நான் சொல்கிறேன், பெண்கள் எல்லாம் நல்லவங்களா இருந்தா ஆண்கள் எல்லாம் நல்லவங்களா இருவாங்க. ஒரு பெண் இடம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆண் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளுகிறான். ரொம்ப கொஞ்சிட்டு குழஞ்சிக்கிட்டு போய் உங்க பாஸ் கிட்ட நீங்க பேச வேண்டிய தேவை கிடையாது. டீச்சர்ஸா இருக்கிறவங்க ஹெட்மாஸ்டர்ஸ்ட கோவாக்கஸ்ட எச்சரிக்கையா நீங்க நடந்து கொள்ளணும். ஒருவேளை சரியான சுடுமுஞ்சி சிரிச்சு கூட பேசாதுன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டும், உங்களுக்கு சோதனையா இருக்கு. ஒருவேளை இருப்பாரானால் அவரை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைங்க, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க வர்றீங்க, உங்களுடைய மென் டீச்சர்ஸ் நீங்க எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்க. இவர் என் அண்ணன் மாதிரி, எங்க அப்பா மாதிரி நினைக்காதீங்க, எங்க அங்கிள் நினைக்காதீங்க. ஒரு வயசு வந்துட்டீங்கன்னா பருவம் எழுதிட்டீங்களா, அதுக்கு முன்னால கூடன்னு கூட இப்ப சொல்லலாம். ஆண்கள் இடத்துல ஒரு தூரத்துல நின்றுதான் நீங்க பழக வேண்டும், நெருங்கி பழகவே கூடாது, ஆபத்து அது. இந்த நாட்களிலே அநேக பொல்லாப்புகள் நடக்கும் பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, நாம் எப்படி ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம்? நீதிமொழிகள் 14வது அத்தியாயத்திலே 1வது வசனத்துக்கு வாருங்கள். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான், புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். நான் நினைக்கிறேன் ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல இந்த இடத்துல குடும்பத்தை என்று எழுதியிருக்கலாம். புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, நிதானமாய் நடக்கிறவன். நிதானம், அதுவும் கூட அந்த புத்தி என்கிற அதோடு கூட தான் இந்த நிதானம் வருகிறது. புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். இன்றைக்கு பெண்களுக்கு வீட்டை கட்டணும், குடும்பத்தை கட்டுறது பற்றி ரெண்டாவது இதுதான். வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும். அதுக்கு துபாய்க்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்படியாவது படிக்கணும், துபாய்க்கு போகணும், பணம் அனுப்பணும், வீட்டை கட்டணும். உங்கள் அம்மா உட்காந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, டீச்சராகவோ நர்ஸாவோ டாக்டராகவோ. பிள்ளைங்க, ஒரு அம்மா ஒரு நர்ஸ் என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க, இந்த மகளுக்கு டவுரி வேணும், இந்த பையனை படிக்க வைக்கணும்னு தாம்மா நான் துபாய்க்கு போனேன். இன்னைக்கு நான் திரும்பி வந்து பார்த்தா என் மகன் ட்ரக் அடிக்டாக இருக்கிறான், என் மகா அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறான், நான் என்ன செய்யறது? யாருக்குமா பணம்? வீட்டை கட்டுறீங்களா, குடும்பத்தை கட்டுறீங்களா? ஒரு நாளும் பெண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே கூடாது. ஆண்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆண்களாகவே படைத்திருப்பார். இன்றைக்கு அநேக பெண்கள் ஆண்களாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். நாம் ஆணாகும்படியாக தேவன் நம்மை பெண்ணாக படைக்கவில்லை. சில பெண்களுக்கு ஒரு சந்தேகம், ஆண்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பேர் வாங்குறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு பரவாயில்ல, பரலோகத்தில் ரொம்ப பலன் கிடைக்குமோ? இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை அசட்டு செய்கிற மாதிரி பரலோகத்துலேயும் நமக்கு கீழே தான் உட்கார வைப்பாங்களோ? நம்ம தரையில் உட்காரணும், ஆம்பளைங்கள்லாம் மேலே உட்காரணுமோ? ஒரு நாளும் அப்படி நினைக்காது, கிடையவே கிடையாது. ஆணாக இருந்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்களானால் அது ஆண்களுடைய சிலாக்கியம். பெண்ணாக இருந்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களானால் அதே அளவு பலனை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நான் பெண்ணாக பிறந்தேன், நான் ஆணாக வாழ வேண்டும் என்று பெண்ணின் கடமைகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஆணை போல வாழ்வீர்களானால் உங்களுடைய பலன்கள் அதிகமாக குறைந்து போகும். ஏன் என்று சொன்னால்,
அநேக காரியங்களை விட்டு விட்டுத்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமே கொடுக்கப்பட்டது 24 மணி நேரம் தான். அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் என்று சொல்லி ஒரு பெண் நினைக்கும் பொழுது ஒன்று வேலை பாதிக்கப்படுகிறது, இல்லாவிட்டால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. இதற்காக பெண்களெல்லாம் வேலை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேலை செய்கிற பெண்கள் கூட உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் முதலிடம் அளிக்க வேண்டும். தேவன் முதலாவது, குடும்பம் அடுத்தபடியாக, வேலை மூன்றாவது என்று தான் நான் சொல்வேன். அருமையானவர்களே, ஞானத்தினாலே தான் வீடு கட்டப்படும். நீதிமொழிகள் 19:14 பாருங்கள். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈடு. ஒரு மனைவி புத்திசாலியாக இருக்கிறான்னு சொன்னால் அது கடவுள்கிட்டேருந்து வருகிற ஒரு ஈடு. அப்படியா உங்கள் கணவன் சொல்ல முடியுமா? புத்தி உள்ள ஒரு மனைவியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கவனிக்கிறீர்களா? சில இன்னைக்கு சில தாய்மார் கூட பெண் பிள்ளைகளை வந்து ஒரு பெண் பிள்ளைகளாக வளர்க்குறதில்லை, ஆம்பளை பையங்க போல வளர்க்குறாங்க, ஆண்களைப் போல படிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் இப்போமே யோசிக்கணும், எதிர்காலத்தில் என்னுடைய மகள் என்னவாக இருக்க வேண்டும், அதை யோசித்து இன்றைக்கு உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டும். என்னுடைய கணவர் சொல்லுவார், நீ சமையலில் ரொம்ப நேரம் வீணாக்கிற, சமையலுக்கு ஒரு ஆள் வைத்துக்கலாம். நான் சொல்லுவேன், வேண்டாம் என்று சொல்வேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சமையலுக்கு ஆள் வச்சுட்டா நானும் சமையல் படிக்க மாட்டேன், என் மகளும் சமையல் படிக்க மாட்டான். அதை நிறுத்துறதுக்காக தான் நான் இன்றைக்கு வரைக்கும் சமையலுக்கு ஆள் வைக்காமல் சமாளிக்கிறேன். அதனால் நானும் கொஞ்சம் சமையல் படிச்சுக்கிட்டேன். முந்தியெல்லாம் கெஸ்ட் வரும்போது ரொம்ப மோசமாக சாப்பாடு போட்டு விரட்டிடுவேன். இப்போ கர்த்தருடைய கிருபையில் கொஞ்சம் சுமாராக சமைக்க படிச்சிருக்கிறேன். அதை காட்டில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் மகா என்னை விட நல்லா சமைக்கிறான். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால், ஆள் இல்லைன்னும் போது நாங்கள் ரெண்டு பேரும் தான் செய்யணும்னும் போது, என்னுடைய கணவருக்கு போன இந்த வருஷம் பைபாஸ் சர்ஜரி நடந்தபோது நான் ஆஸ்பத்திரியிலே இருந்தேன். என் மகா சமையல் செய்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அழுக்கு துணிகளை கொண்டு போய் துவைத்து எடுத்துகிட்டு கொண்டு இவ்விதமாக எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவள் காலேஜில் இருக்கும்போது வீட்டில் வந்து அவன் அழுதா கூட எனக்கு துவைச்சு கொடுங்கன்னு சொன்னால் கூட துவைச்சே கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி அவள் அழகாக துவைக்கிறான், அன்றைக்கி துவைச்சு கொடுத்துருந்தா இன்றைக்கி அவள் துவைக்க மாட்டாள். உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? ஒரு பாத்ரூம் தேய்ச்சி கழுவ தெரியுதா அவங்களுக்கு? ஒரு விளக்கு மாற்ற பிடிக்க தெரியுதா? நான் விளக்கு மாற்ற பிடிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கட்டி பிடிச்சி இப்படி இப்படி தேய்ப்பேன். அப்புறம் தான் இப்படி நடுவில் விரலை அழுத்தி அது விரித்து பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன பிறகு இந்த கதைலாம் பாருங்கள். இன்னைக்கு என் மகா பாத்திரம் துவைக்கிறான். அப்படி தேய்க்க வைங்க உங்கள் பிள்ளைங்களை. வீடு சுத்தமாக வைக்க, ஒரு ரசம் வைக்க, ஒரு சோறு வடிக்க, ஒரு சாம்பார் வைக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளைங்களை போல நீங்கள் வளர்க்காதீங்க. அவங்க படிக்கட்டும், முன்னுக்கு வரட்டும், ஆனால் வீட்டிலையும் அவங்க பெண்களுக்குரிய காரியங்களை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 24:3-5 பாருங்கள். ஒரு கொடுப்ப பெண்ணுக்கு இந்த நீதிமொழிகள் அநேக காரியங்களை போதிக்கும். நீதிமொழிகள் 24:3-5 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையான இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். பாருங்க, வீடு ஞானத்தினால தான் கட்டப்படும், பணத்தினாலே அல்ல. இன்றைக்கு பணம் சம்பாதிக்க போகிறோன்னு அநேக பெண்கள் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு போனதுனால குடும்ப வீடு இடிந்து கிடக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. அறிவினாலே தான் அறைகள் நிரப்பப்படும், பணத்தினாலே அல்ல. நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க, பணம் பணம்னு ஓடாதீங்க. 5வது வசனத்தில் ஞானம் உள்ளவள் பலமுள்ளவள், வஸ்தி பலமுள்ளவளா, எஸ்தர் பலமுள்ளவளா? வஸ்தியால் சாதிக்க முடியாத காரியத்தை எஸ்தர் சாதிச்சா, தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டா, தன்னுடைய மக்களையும் காப்பாற்றி கொண்டாள். எப்படி? ஞானத்தினாலே. யோசித்து பாருங்க, குடிகாரனான ஒரு கணவன், எத்தனையோ பெண்களை வைத்திருக்கிற ஒரு கணவன், தன்னுடைய மனைவியே கொன்று போடப்படுவாள் என்று கூட ஒரு அறிவில்லாமல் ஆணைக்கு கையெழுத்திட்ட ஒரு கணவன், ஆனால் அந்த புத்தி உள்ள மனைவியினாலே அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அவளுடைய சுற்றம் காப்பாற்றப்பட்டது, அவளுடைய புருஷன் சந்தோஷப்படுற என ஒரு நிலைமை. எல்லாம் எதனாலே? புத்தியினால். சரி, யோபு 39வது பெண்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது, அதை பார்க்கலாம். யோபு 39:13 வாசிக்கிறேன்.
இந்த தீக்குருவி ஆஸ்ட்ரிச் பத்தி நாம் வாசிக்கிறோம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது என்ன செய்யுமாம்? அது தன் முட்டைகளை தரையில இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அருமையான தாய்மாரே, எவ்வளவு பெரிய புத்திமதி நமக்கு! முட்டையிட்டு தரையிலே அதை வைத்து விட்டு அதை கால்கள் மிதித்து போடுமே! மிருகத்தனமான ஆட்கள் நம்முடைய பிள்ளைகளை மிதித்து போடுவார்களே என்று அறியாத கடின குணமுள்ள தாய்மார் எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைகள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள், அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க, எனக்கு வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை, நான் என்ன செய்வது? ஏன் எனக்கு எழுதணும் யோசித்து பாருங்க. ஏன் உங்ககிட்ட வந்து உங்க மகா சொல்லலைன்னு யோசித்து பாருங்க. ஏன் வந்து உங்க பிள்ளைக்கு நீங்க அவ்வளோ நெருக்கமா இல்லைன்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு துக்கம் தெரியுமா! இன்னைக்கு அநேக வீடுகளில் பிள்ளைகளுடைய பிரச்சனை இதுதான். அம்மா வீட்டில் இருக்கிறதில்ல, என்னென்னவோ நடக்குது. நான் கர்ப்பமாக இருக்கிறேன், எனக்கு மாத்திரை எழுதுங்கன்னு எழுதுறாங்க பிள்ளைங்க. ஏம்மா நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லு என்று சொல்லி நான் சொல்ல வேண்டியதா எழுத வேண்டியதா இருக்கிறது. ஏன் இப்படி நடக்குது? உங்க பிள்ளைங்களை முட்டையிட்டு நீங்க தரையில வச்சுட்டு மிருகங்க அதை உடச்சு போடும் நினைக்காத கடின குணம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. நீங்க பட்ட வருத்தம் விருதாவாமே வேதம் சொல்லுது. தேவன் உங்களுக்கு புத்தியை கொடுக்கலையா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவில்லையா? பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? அருமையான பெற்றோரே, புத்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை சின்ன குழந்தை வைத்திருக்கிற தாய்மாரா இருந்தா நீங்க வசனத்தை ஒரு வயசுல இருந்து கற்றுக் கொடுக்க துவங்குங்க. ஏசு ஏசு ஏசுன்னு கற்றுக் கொடுக்க துவங்குங்க. அதுக்கு பிறகு ஜீவ அப்பம் நானே கற்றுக் கொடுங்க. அப்புறம் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் கற்றுக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போன உடனே பைபிள் எடுத்து ஏபிசிடி வாசிக்க வைங்க. செகண்ட் கிளாஸ் போன உடனே பைபிள ஒரு சென்டென்ஸ் டெய்லி வாசிக்க வைங்க. தேர்ட் கிளாஸ் போன உடனே ஒரு சின்ன பேரா வாசிக்க வைங்க. இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பொக்கிஷம். பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடாதுங்க. பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிங்க. வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களோடு கூட நேரம் செலவழிக்கணும். ஒருவேளை ராத்திரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க. அவங்கள அவங்க டிவி பார்க்குறாங்களா? நல்ல ஒரு சுத்தமான ப்ரோக்ராமா? நீங்களும் அவங்களோடு கூட உட்காந்து பாருங்க. வேலை வேலைன்னு ஓடிட்டு இப்போ டிவியை பாரு. எனக்கு சமைக்கணும். நாளை காலையில் 8 மணிக்கு நீ வேலை போகணும். நான் வேலைக்கு போகணும். என்ன தொந்தரவு பண்ணாத போ. இதுதான் அநேக பிள்ளைங்க கேட்கிற வார்த்தைகள். பள்ளிக்கூடத்தில் வந்தவொடனே என்ன சொல்லி கொடுத்தாங்கம்மா, என்ன நடந்துச்சு கேளுங்க. வாலிப பிள்ளைங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க தெரியுமா, அம்மா என் கிளாஸ்மேட் இந்த பையனோட ஓடி போயிட்டாம்மா, அம்மா என் கிளாஸ்மேட் வாந்தி எடுக்கிறாம்மா, மயக்கம் எடுக்கிறாம்மா, டீச்சர் திட்டுறாங்கம்மா. இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உலகத்தில் என்ன ஆபத்து இருக்கு, நீ எப்படி உன்னை காத்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலைகள் இது. வாய மூடு. எதெல்லாம் இந்த கதைலாம் எங்கே படித்தேன்னு சொல்கிறீங்களா? நாளைக்கு உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து வாயே திறக்காது. அப்படி திட்டாதீங்க பிள்ளைங்களை. பிள்ளைங்கள் காது கொடுத்து கேளுங்க, அமைதியாக பதில் கொடுங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு அமைதியாக பேசுவதற்கு நேரம் கிடையாது. ஆகையினால நீங்கள் கூடுதல் பொறுமையோடு கூட வீட்டில் வந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் ஒரு மணி நேரமாவது ஒதுக்குங்க. என்னால் பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்தால் திட்டுவாங்க கண்டிப்பாங்க. எங்கள் அம்மா சிரித்து பேசியே எத்தனையோ வருஷம் ஆகுது. அப்படியே இருக்கிறீங்க? பிள்ளைங்களோடு கூட சிரித்து பேசுகிறீங்களா? சிரிக்கிறீங்களா வீட்டில்? அநேக பெண்களுக்கு கணவனை பார்த்து சிரிக்கவே நேரம் இல்லை. எங்கேருந்து பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிற? அருமையானவங்களே, புத்தி தான் வீட்டை கட்டும். கணவனை பார்த்து சிரிங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, பிள்ளைங்களை அணைத்து கொள்ளுங்க, முத்தம் விடுங்க. இன்றைக்கு உலகம் மோசமான உலகத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் நம்முடைய வீடு தான், நம்முடைய குடும்பம் தான். பிள்ளைங்க கெட்டு போவதற்கு பல சமயங்களிலே தாய்மார் காரணமாக இருக்கிறாங்க. தயவுசெய்து எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. 5வதாக, நாம் எப்படி ஞானமுள்ளவர்களாக இருக்கலாம்?
ஆத்மா ஆதாயம் செய்வதனாலே. அப்போஸ்தலர் 26:24-25 இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று சொல்கிறான். ஃபெலிக்ஸ் பவுலை பார்த்து நீ ஒரு பைத்தியம் புத்தியினன் என்று சொல்கிறான். அதற்கு பவுல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கனம் பொருந்த பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொத்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். அருமையானவர்களே, புத்தி என்பது என்ன? பைத்தியக்காரத்தனமாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறது, அதுதான் புத்தி. நீதிமொழிகளிலே கூட நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11:30 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவள் ஞானமுள்ளவள். பெண்கள் ஊழியம் செய்கிறீர்களா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போனா எதுக்காக உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வு? எதுக்காக உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்? அந்த காலத்தில் தான் விறகை வச்சு ஊதி 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 4 நேரம் சமைச்சாங்க. இந்த காலத்தில் நமக்கு இப்படின்னா கேஸ் ஏறிது, அப்படின்னா வெந்து போகுது. அப்போது நம்ம நேரம் மிச்சம் பிடிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில் 8:30 முன்னால் எவ்வளோ சமைக்க முடியுமோ மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு எல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் 12:30 போனால் கொஞ்சம் தாளிக்கிறது கொள்வது, மற்ற நேரம் வேலை செய்யணும். இப்படி தான் நம்ம பெண்கள் இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கி உலக பிரகாரம் பெண்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆண்டவருக்கான பெண்கள் எல்லாம் நம்ம ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்காக ஓட வேண்டாமா? இன்னும் வீட்டில் உட்காந்து கொடை கொடான்னு குடஞ்சிட்ருக்குறீங்களே, என்ன வேலை செய்கிறீங்க? இருக்கட்டும், வீடு வந்து ரொம்ப ஸ்பிக் அண்ட் ஸ்பானாக இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா சுத்தமாக அழகாக வைங்க. அளவுக்கு மீறி தட்டை தொடச்சியே தொடச்சி வைக்காதீங்க. சில பெண்களை நானும் பார்க்குறேன், தரையை போட்டு பாலிஷ் போடுவாங்க போடுவாங்க, மொசைக் போட்டாச்சா 4 நேரம் துறையை துடைக்கணும், தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அளவு செஞ்சால் வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். சிலருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பயம். 2 தீமோத்தேயு 1:7-8 வாங்க. தீமோத்தேயு ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். பவுல் அவனை தைரியப்படுத்தி எழுதுகிறான், தீமோத்தேயுவே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கனு. தேவனை பற்றிய சாட்சி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, பலவீனமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, பலவீனமுள்ள சரீரத்தை கொடுத்திருக்கிறார். உடல்ல பலவீனம், முட்டு வலிக்குது, மூச்சு வாங்குது, அதெல்லாம் உடல் பலவீனம். ஆனா ஆவி, பலமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். போங்க, தைரியமா சாட்சி சொல்லுங்க, பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து பேசுங்க. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு சொல்லவே தெரியாதே. நான் கூட மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது இப்படி தான் சொல்லுவேன். ஸ்கூலில் படிக்கும்போது சண்டே கிளாஸ் எடுத்தேன், ஈஸியாக இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் வந்த பிறகு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அது வேறு, நான் ஒரு ட்ராக்ட் வச்சுருப்பேன், பிள்ளையும் பலாப்பழமும் ஒரு ட்ராக்ட் தான் இருக்கும், எனக்கு அதான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பேன். என் கிளாஸ்மேட்ஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை எடுத்துகிட்டு போய் பிள்ளையாரும் கொழுக்கட்டையும்னு எழுதி கொண்டாந்து என் மேசையிலே வச்சுருவாங்க. என்னடா பண்ணுறது, இதே வேலையை விட்டுறலாம் போல இருக்குமேன்னு சொல்லி நினைப்பேன். ஆண்டவரே, நான் ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு ஆத்மா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே, நொந்து போயிடுவேன். இனிமேலும் உங்களுக்குன்னு போய் நான் சாட்சியே சொல்கிறதில்ல ஆண்டவரே, எவ்வளோ சொல்லி சொல்லி வேஸ்ட், அப்படி ஆண்டவரோட சண்டை போடுவேன். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கும்போது ஒரு 10 வயசு பையன் என் கோட்டை பிடிச்சி எழுத்தாங்க. என்னப்பா, யார் நீ? எனக்கு தெரியலையா என் ஆண்டி, தெரியலையாப்பா யார். நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போனால எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னீங்கல்ல, நான் அப்போமே ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன், ஏசாமி பிள்ளையாயிட்டேன். என்னை வீட்டிலலாம் திட்டுனாங்க, நீ யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி. இல்லை, நான் ஏசுநாதர் பிள்ளையாக தான் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னான். நான் நினச்சேன் ஆண்டவர் ஏஞ்சல் தான் அனுப்பிச்சார் என்னுடைய சோர்வை உற்சாகப்படுத்துறதுக்கு. அப்போ நினச்சேன், ஐயோ ஆண்டவரே, இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய ட்ராக்ட் கொடுத்துருப்பேனே, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேனே. நேரத்தை வீணாக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதைகள் தான் நாளைக்கு முளைச்சி கனி கொடுக்க தூங்க. சில பிள்ளைங்க, ஒரு பிள்ளை என்ன கேம்பில் பார்த்து சொன்னால், உங்கள் சண்டே கிளாஸில் நான் இந்துவாக வந்தேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன், இவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அன்னைக்கு சண்டே கிளாஸ் போகும்போதெல்லாம் தூக்கம் வரும், ஒரு பாட்டிமா தான் என்னை இழுத்துட்டு போவாங்க. இல்லாண்டி ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு, இல்லை வாமான்னு இழுத்துட்டு போவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ நல்ல ட்ரைனிங் எடுத்தேன் தெரியுமா. அருமையான வாலிப பிள்ளைங்களே, சண்டே கிளாஸ் எடுக்க ட்ரைனிங் இருக்கா? சண்டே கிளாஸ் எடுங்க,
பக்கத்து வீட்டுல நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அந்த நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்காதீங்க, நீங்க நினைக்காதீங்க பெரியவங்க தான் செய்யலாம், என்னால முடியாதுன்னு இல்ல, நீங்க கூட சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். நாங்க ஹூப்ளியில போயிருந்தப்போ ஏத்த வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு, ரெண்டு கிறிஸ்தவ குடும்பம் தான், நம்முடைய ஆண்டவர் பேர் என்னன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் பேரா ராமன்னு சொன்னாங்க. ஒரே பயம் எனக்கு, ஏன்னா கிறிஸ்டியன் பிள்ளைங்க என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ராமாயண மகாபாரதம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்ம மோசமாக முடியுமா? அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், இல்லைம்மா ராம் இல்லை, நம்ம ஆண்டவர் பேர் இயேசு, இயேசு எப்படி பிறந்தாருன்னு எல்லா கதையும் அன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வாங்க நான் கூடுதல் சொல்லித்தரேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச படித்த கன்னடாவில் சொல்லி கொடு. அடுத்த நாள் வந்தவுடனே நம்ம ஆண்டவர் பேர் என்னன்னு கேட்டேன். யோசேப்புன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா ராம்லேருந்து யோசேப்புக்கு வந்திருக்கு, இனிமே தான் இயேசுவுக்கு கொண்டு போனோம். என்ன ஆச்சு தெரியுமா, அந்த அந்த பிள்ளையில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டான், அப்படியே இன்னும் பிள்ளைங்க சேர்ந்தாங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் மகாராஷ்டிராவுக்கு போயிட்டோம், சில ஆண்டுகள் கழித்து மகாராஷ்டிராவிலேருந்து நாங்கள் ஹூப்ளியில் ஒரு மீட்டிங் வந்தோம், அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் அபிஷேகம் பட்டாங்க, எவ்வளோ சந்தோஷம். எனக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு பாஷையே தெரிலன்னா கூட நான் சுவிசேஷம் சொல்லுவேன். மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தப்போ ஒரு பக்கத்தில் ஆடு மேய்க்கிற பையன், அவனை கூப்பிட்டு நல்லா சுவிசேஷம் சொன்னேன், சொல்லிவிட்டு உனக்கு புரியுதான்னு கேட்டேன். அவன் சொன்னான், உங்கள் பாஷையில் சொன்னால் எனக்கு எப்படி புரியும், எங்கள் பாஷையில் சொன்னால் தானே புரியும். நான் நினச்சேன் நான் மராட்டியில் சொல்கிறேன்னு நினச்சி நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்புறமா உட்காந்து உட்காந்து மராட்டி படித்தேன், எப்படின்னா ஆக்ஷன் போட்டாவது நான் சுவிசேஷம் சொல்லணும். செய்வீங்களா ஆண்டவருக்காக? இல்லாவிட்டால் உங்களை போல புத்தி இல்லாத பெண் யார்? நித்தியத்தில் போய் துக்கத்தோடு கூட நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிறோமா? இல்லை, தானியல்ல நம்ம என்ன வாசிக்கிறோம், ஞானவான்கள். தானியல் 12 அத்தியாயத்தில் 3 வசனத்தை பாருங்கள், ஆகாய மண்டலத்து விளக்குகளை போல ஜொலிப்பார்களாம். யார் அவர்கள்? ஆண்டவருக்காக ஆத்மாக்களை சேவிக்கிறவர்கள். நாம் அப்படியாக ஆண்டவருக்காக ஜொலிப்போமா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதி உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போகவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரவேசிப்பார்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அருமையானவர்களே, நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியாதே, இப்படித்தான் நானும் ஒரு நாள் இருந்தேன், என்ன சொல்லனே தெரியாது. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக பேசுவார், பக்கத்தில் நிற்கிறவங்கிட்ட நீ கேளு, இப்போ நான் அம்மா டைம் என்னம்மான்னுவேன், டைம் சொல்லுவாங்களா எப்படி சொல்கிறது, இப்போ அதுக்குள்ளே பஸ்ஸு வந்துடும், ஆ நல்ல வேலை பஸ்ஸு வந்துருச்சு, ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏறிட்டு போயிடுவேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இப்படியாக இயேசுனா என்ன யார் தெரியுமாமான்னு சொல்ல பழகனே. அப்போ என் மகா சின்ன பிள்ளைய என் பக்கத்தில் உட்காந்துருப்பா, அவள் அதை கேட்டு கேட்டு என்ன பண்ணுவா தெரியுமா, யாராவது பக்கத்தில் ஏறிவங்க ஆண்டவர் இயேசுனா யார் தெரியுமான்னு கேட்பா, அவங்க சொல்லுவாங்க நீ தான் சொல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சொன்னான், எனக்கு என்ன சொல்லன்னு தெரில மம்மி, அதனால் ஒரு பாட்டு பாடுனேன், ஒரு கோரஸ் பாடுனேன் அப்படின்னு சொல்லுவாள். பாருங்க, என்ன நமக்கு தெரியுதோ அதை நம்ம சொன்னோன்னு சொன்னால் போதும், ஆண்டவர் கூடுதல் கூடுதல் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆரம்பத்தில் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் இப்படி பிறந்தார், இப்படி செத்தார், இப்படி உயிரோடு எழுந்தார், அப்படி தான் சொல்ல பழகினேன். கேட்டுட்ருக்கோம், கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துடும், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒன்றும் சொல்லலையே எப்படி அழுறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கடவுள் தாமா அனுப்பிச்சிருக்காரு, நான் சூசைட் பண்ண போனேன், எப்படி உங்களை சந்திச்சனும் எனக்கு தெரியல அழுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ இவங்க சூசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமே. ஒரு பிள்ளை வீட்டில் போய் எழுதுனா, உங்களை வந்து பார்த்துட்டு போய் நான் சூசைட் பண்ணோன்னு போனேன், என் மனசை மாற்றிக்கிட்டேன், ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அவளை தைரியமாக படுத்திருப்பேனே. ஆனால் ஆண்டவர் அவள் உள்ளத்தை தொட்டார். ஆண்டவர் கிரியை செய்வார், ஆவியானவர் கிரியை செய்வார். நாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகளிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை ரெண்டு பெண்கள் இருக்கிறீங்களா பக்கத்து வீட்டில், சேர்ந்து பக்கத்து வீட்டுக்கு போங்க, ஹிந்துஸ் வீட்டுக்கு போங்க, கிறிஸ்டியன்ஸை பற்றி கவலையே படாதீங்க, அவங்களுக்கு பைபிள் இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய சபைகள் இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய கூட்டங்கள் நடக்குது. நீங்கள் ஹிந்துஸ் வீட்டுக்கு போங்க, கிறிஸ்மஸ் வருதா ஒரு ஹிந்து ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் கூட, உங்கள் கிறிஸ்மஸ் ஜபத்தை அவங்க கேட்கட்டும். கிறிஸ்டியன்ஸையே கூப்பிட்டு கூப்பிட்டு உங்கள் நேரத்தெல்லாம் நீங்கள் அவங்களுக்காக செலவழிக்காதீங்க, ஊழியம் செய்யுங்க, அதுக்காக நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டீங்க. 6வதாக, ஞானம் உள்ளவர்களா நீங்கள் பேச வேண்டும், பேச்சிலே நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். மொழிகள் 10:11 வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. 13வது வசனம்,
புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதியனுடைய புதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. மூடன் என்ன வந்தாலும் வாயில வர்றதல்லாத மூடன் பேசுவான். 19வது வசனத்தை பாருங்க, 10:19. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பேசக்கூடாது, அளவுக்கு மீறி பெண்கள் பேசக்கூடாது. பெண்ணுக்கு ஒரு அலங்காரம் என்னன்னு போட்டிருக்கு பைபிளில், சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது எதனால் தெரியுமா? பெண்கள் பேசுறதுனால. அமைதியாக இருந்து கணவன் ரெண்டு வார்த்தை பேசுறாரா, அமைதியாக இருந்துட்டீங்கன்னா சண்டை வராது. அப்புறம் கணவனே சொல்லார், ஏன் பேசாமல் இருக்கிற, என்ன நினைக்கிற சொல்லு, அவரே கேட்பார். இன்றைக்கு வார்த்தையினால அநேக பெண்கள் தங்கள் புத்தியை இழந்து விட்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 29:11 பாருங்க, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடைக்குவே. மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டக்கூடாது. கணவன்கிட்டனாலும் சரி, பிள்ளைங்கிட்டனாலும் சரி, வீட்டுக்கு வர்றவங்கிட்டனாலும் சரி, தட 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 தட. நான் சொல்கிறது உங்கள் நாக்கு அடக்க முடியலன்னா கையால் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஹோல்ட் யோர் டங்குன்னு சொல்கிறாங்கல்ல, ப்ளீஸ் ஹோல்ட் யோர் டங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வாய அடக்கு. ஹோல்ட் யோர் டங்குன்னா என்ன அர்த்தம், ஹோல்ட் யோர் டங்குன்னு அர்த்தம். ஒன்றும் முடியலன்னா நாக்கு பிடிச்சிக்கோங்க, அப்போனா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும். ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு சண்டை வருதா, அமைதியாக வீட்டுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்கிறது, என்ன பதில் கொடுக்கறதுன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, தாறு மாறாக என்ன பேசுனாங்க, நானும் பேசாமல் இருந்தேன். 10 வருஷம் கழித்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நான் சொல்லலாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. சரிம்மா பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது சொன்னாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, திட்டிகிட்டே இருந்தாங்க, நானும் ஒன்றும் சொல்லலை, ஊமச்சி ஊமச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஸ்தோத்திரம். ஊமச்சியாக இருந்தாலும் அறிவு நமக்கு கெட்டு போகாது. அறிவின்மை நம்ம காலை வாரி விட்டுரும். ஒரு சமயம் ட்ரெயினில் போகும்போது நான் மேலேருந்து இறங்கும்போது கீழே உட்காந்துருந்தவங்க மேலே கால் பட்டுருச்சு, மன்னிச்சுக்கோங்கம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவங்களா திட்டுனா திட்டுனா திட்டுனா, வெள்ளூர்லேருந்து தஞ்சாவூர் வர வரைக்கும் திட்டா நம்பவே மாட்டிங்க. நான் சொன்னால் கூட தஞ்சாவூரில் வந்து தான் நான் ட்ரெயினில் ஏன்னா அம்மா நான் மன்னிப்பு கேட்டு பிறகு அமைதியாகிட்டேன். இறங்கின உடனே எங்கள் அப்பா என்னை கூப்பிட வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா உடனே, அம்மா உனக்கு இந்த அம்மாவை தெரியுமா, இவங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆயான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படியே சுண்டிருச்சு, எங்கள் அப்பா டாக்டராக இருக்கிறாங்க, அவங்க ஆயா, அவங்க மகான் தெரிஞ்சிருந்தா என்னை திட்டிருக்கவே மாட்டாங்க. பாருங்கள் அவங்க வீட்டில் போய் என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க, நான் ஒன்றும் சொல்ல எங்கள் அப்பாட்ட பாவம் காட்டி கொடுக்குவேன். இப்படி எத்தனை சமயம் நம்ம புத்தியினமாக செய்திருக்கிறோம் தெரியுமா? வாயை அடக்குவதற்கு நாம் கண்டு கொள்ள வேண்டும். இதனால தான் ஞானத்தை சில இடங்களிலே செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இச்சை அடக்கம், பேசணும்னு இச்சை இருக்கா, படபடன்னு வருதா, அடக்கி கொள்ளுங்க. இல்லை நான் முக்கியமாக மனநிலைமையில் பதறிக்கொண்டு இருக்கும் பொழுது, ரொம்ப உற்சாகமாக இருக்கும்போது, ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ரொம்ப துக்கமாக இருக்கும்போது அதிகமாக பேசாதீங்க, அடக்கி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9:13 பாருங்கள், மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்று மரியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள். மதிகட்ட ஸ்திரீ வாயாடி, வாயாடி மதிகட்ட, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. மதிகட்ட ஸ்திரீ எப்படி இருப்பா, வாயாடியா இருப்பா, வாயாடி எப்படி இருப்பா, மதிகட்டவளா இருப்பா. அதனால நீங்க ரொம்ப ஞானவானா இருந்தா கூட அதிகமா பேசாது, பேச சொன்னா பேசுங்க, இல்லைன்னா முக்கியமான கருத்தை சொல்லிட்டு அப்புறம் வாய அடக்கி கொள்ளுங்க. 7வதாக, நாம் ஞானமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். எபேசியர் 5:15, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 17 பாருங்க, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு இப்படியாக ஞானமாய் நீங்கள் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே சில காரியம் நான் சொல்லிட்டு இதோட முடிக்க நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறது 24 மணி நேரம். இதே நம்ம ஞானமாக செலவழிக்கணும்னு சொன்னால் நம்ம முந்தின நாளே நாளை பிளான் பண்ணணும். காலையிலே 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் யோசிக்கக்கூடாது, டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, ராத்திரி எல்லாரும் படுத்த பிறகு உட்காந்து, இல்லைன்னா நைட் சாப்பிட்ட பிறகு உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன, டிஃபன் என்ன, டின்னர் என்ன எழுதி வச்சுருவேன்.
அதனாலதான் காலையில எழுந்த உடனே மடமடம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு அடுப்புல ஆகும், லஞ்ச் ஒரு அடுப்புல ஆகும். அப்படி வேகமா செய்ய முடியும். முன்னாலே நீங்க பிளான் பண்ணுங்க. தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு ஒதுக்குங்க. வீடு வீடுன்னு தேவனுடைய காரியத்தை ஒதுக்காதே. ஜபிக்கிற நேரம், பைபிள் வாசிக்கிற நேரம் ஒதுக்குங்க. அடுத்தபடியா குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. பிள்ளைங்களுக்கு, புருஷனுக்குரிய நேரம், வேலைக்குரிய நேரம், கடைசியா உங்களுக்குரிய நேரம். அப்படியாக நீங்க செயல்பட்டீங்கன்னா டைமை நீங்க கரெக்டா வேகமா யூஸ் பண்ணலாம். ரெண்டு வேலையை சேர்த்து செய்யறதுக்கு பழகுங்க. வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருந்தா ஒரு அடுப்பு செய்யலாம், ஒரு அடுப்புல வேலையா இருந்துச்சுன்னா ரெண்டு அடுப்புல வேலை செய்யறதுக்கு நீங்க பழகணும். அப்ப சீக்கிரம் முடிக்கலாம். டிவி பார்க்கும் போதே இப்ப நான் எக்ஸசைஸ முடிச்சிடுறேன், அது இன்னும் எனக்கு டைம் சேவ் பண்ணு. இப்படி ரெண்டு வேலையை எப்படி செய்யலான்னு யோசித்து பாருங்க. இன்னொரு காரியம், பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அநேக தாய்மார் நீங்க மாச்சப்படுறீங்க, அதனால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னால முடியாது, உனக்கு இது வேணுமா நீயே செஞ்சுக்கோ, சாண்ட்விச் வேணுமா செஞ்சுக்கோ எப்படின்னு நான் சொல்றேன் நீ செய், பாயாசம் வேணுமா என்னால முடியாது நான் சொல்றேன் நீ செஞ்சு சாப்பிடு. பிள்ளைங்களுக்குரிய வேலைகளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஒரு வீட்டை கூட்டு, குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வா, இதை செய் அதை செய், பிள்ளைங்களை பழக்குங்க. டைம் நிறைய நீங்க மிச்சம் பண்ணலாம். கடைசியாக பணத்தை ஞானமாக செலவழியுங்கள். நீங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு மதிகடனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சேர்த்து வச்சிருக்கே இவர்களெல்லாம் கடைசியில் உன்னுடைய ஆத்மா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் யாருக்கு சொந்தமாகும்? யாத்திராகமம் 35 அத்தியாயத்தில் 25-26 வசனங்களை பாருங்கள். யாத்திராகமம் 35-26 அங்கே அந்த ஆசார கூடாரத்துக்காக எல்லாரும் வேலை செய்கிறார்கள், பெண்களும் அங்கே வந்து செய்கிறார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினாலே தாங்கள் நூற்று இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைகிறதா? மிஷனரி கன்வென்ஷன் நடக்கிற இந்த நாட்களிலே ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறோமா? இரண்டாவது வருகைக்கு சிந்தனையிலே கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஆண்டவர் என்றைக்கு வருகிறாரோ தெரியாது என்று வாழ்கிறீர்களா? என்ன சம்பவம்னாலும் நாளைக்கு ஆண்டவர் வருவாரானால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்து நடந்து கொள்ளுகிறீர்களா? அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது என்பதை நினைத்து கொண்டு துன்பங்களை கடந்து போகிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரு வசையாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொன்னை பார்க்கலும் மேலான விசுவாசத்தை மறுதளித்து போடுகிறீர்களா? கேன்சர் என்று சொன்ன உடனே கலங்கி போகிறீர்களா? வேண்டாம் அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. நாம் நித்தியத்திற்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிற ஞான பெண்பணிகள். மரணம் என்பது நமக்கு நித்திய ஜீவனுடைய வாசல், நாம் கலங்க தேவையில்லை. அது ஒரு மாணிக்க வாசல், நாம் ஏன் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறீர்களா? இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு நான் எதையும் செய்வதில்லை, நான் என் இருதயத்தை அமைதிப்படுத்தி ஜெபிப்பேன், யோசிப்பேன், கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அதன் பின்பாக நான் செய்வேன், பேசுவேன். வீட்டை கட்டுகிற ஞானமுள்ள பெண்களா? இல்லாவிட்டால் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை உங்கள் கைகளினாலேயே இடித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஞானமில்லாத தீக்குருவியை போல தரையிலே முட்டையிட்டு உங்கள் தலையையும் தரைக்குள்ளாக பதித்து கொண்டு இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, நன்றாக நடக்கிறது என்னை நினைத்து கொண்டு இருக்கிற தீக்குருவிகளா? இல்லாவிட்டால் உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை பொக்கிஷமாக விளக்கிறீர்களா? ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்களா? ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், செங்கலினாலே அல்ல, சாந்தினாலே அல்ல. வேதத்தை வாசித்து பெண்கள் பெண்களாக நடந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஆதாயம் செய்கிறீர்களா? இல்லாவிட்டால் சாக்கு போக்கு சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி, இன்றைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது என்று தள்ளி போடுகிறீர்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நரகத்துக்கு போனால் ஆண்டவர் உங்களை கேட்பார். அருமையான